வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளோட ஃபஸ்ட்டு ஜாவா கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த கிளாஸுக்கு கேல்குலேட்டர் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். அந்த கேல்குலேட்டருங்கிற கிளாஸில் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் அப்படின்னு ஒரு மெயின் மெத்தடை சேர்த்து வச்சுருக்கோம். இதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் அப்படிங்கிறதுல இன்றைக்கி நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது ஸ்டாட்டிக் அப்படிங்கிற வார்த்தையை ஏன் பயன்படுத்துகிறாங்க. இதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையுமே முக்கியம். மெயின்ங்கிறது முக்கியம், வாய்டுங்கிறது முக்கியம், ஸ்டாட்டிக்ங்கிறது முக்கியம், பப்ளிக்ங்கிறது முக்கியம், ஒவ்வொரு வார்த்தையுமே முக்கியம். இதில் நம்ம ஸ்டாட்டிக்ங்கிறதை ஏன் பயன்படுத்துகிறாங்க, மெயின் மெத்தட் ஏன் தேவை ஒரு ப்ரோக்ராம்க்கு அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மெயின் மெத்தட் ஏன் தேவை அப்படின்னா, நமக்கு கிளாஸ் அப்படின்னா ஏற்கனவே என்னென்னு தெரியும். கிளாஸ் அப்படிங்கிறத நிறைய டெஃபினிஷன் சொல்லலாம். கிளாஸுங்கிறது நிறைய ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வச்சுருக்கிற ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லலாம். கிளாஸுங்கிறது ஒரு டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். கிளாஸுங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், நிறைய ஆப்ஜெக்ட்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடம் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி கிளாஸுங்கிறதுக்கு நிறைய டெஃபினிஷன் சொல்லலாம். அப்போ கிளாஸுக்கு என்னென்னங்க எக்ஸாம்பிள்லாம் சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், பைக்குங்கிறது ஒரு கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். காலேஜ் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ் அப்படிங்கிறது சொல்லலாம். ஏன்னா எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் சேர்த்து வச்சுருக்கிற ஒரு டெம்ப்ளேட் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்தில் பைக்குங்கிறது காலேஜுங்கிறது சொல்லலாம். ஹோம் அப்படிங்கிறத கிளாஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். நல்லா கவனித்து பார்த்தோம்னா, இப்போ பைக் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ். இந்த கிளாஸில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஆக்சிலரேட்டரை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. கிளச்சு மிதிக்கிறது, கியரை அப் பண்ணுறது, கியரை டவுன் பண்ணுறது, இப்படி ஆக்டிவிட்டி இருக்குது. ஸ்பீடோமீட்டர் ஓடுறதுங்கிற ஆக்டிவிட்டி இருக்குது. சீட்டில் உட்கார்றதுங்கிற ஆக்டிவிட்டி இருக்குது. பெட்ரோல் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற ஆக்டிவிட்டி இருக்குது. வீல் சுற்றுறது அப்படிங்கிற ஆக்டிவிட்டி இருக்குது. இதே மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் பைக் அப்படிங்கிற கிளாஸில் இருக்குது. இப்படி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்தாலும் இந்த ஆக்டிவிட்டி ஒவ்வொன்றையும் தான் நம்ம வந்து மெத்தட் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை, அதுக்கு இணையான ப்ரோக்ராமிங் வார்த்தை மெத்தட். சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்களில் அதை வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது தான் மெத்தட். இதில் இப்போ நான் சொன்ன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டி, கியர் அப் பண்ணுறது, டவுன் பண்ணுறது ஒரு ஆக்டிவிட்டி, ஆக்சிலரேட்டர் இன்க்ரீஸ் பண்ணுறது, பிரேக் அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் இருக்குது பைக்கில். இந்த ஆக்டிவிட்டியெல்லாம் எப்போங்க செயல்படும் அப்படின்னா, இதெல்லாம் செயல்படுறதுக்கு மூலாதாரமாக ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டி தேவைப்படுது. அந்த முக்கியமான ஆக்டிவிட்டி தான் பைக்கில் சாவி போடுறது அப்படிங்கிற ஆக்டிவிட்டி, கீ இன்சர்ஷன் அப்படிங்கிற ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டி இல்லாமல், பைக்கில் சாவி போடாமல் நீங்கள் கியரில் கை வச்சாலும், கிளச்சில் கை வச்சாலும், பிரேக்கில் கை வச்சாலும், எந்த ரிசல்ட்டையும் பெரிய அளவில் பார்த்துட முடியாது. பைக்குக்கு ஒன்றும் ஆயிராது, ஆனால் ரிசல்ட் எதுவும் வராது. அதே போல் காலேஜ் அப்படிங்கிறதுல லேபுன்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஆடிட்டோரியம் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது காலேஜில், கிளாஸ் ரூம்ஸ் அப்படின்னு ஒரு ஆடிட்டோரியம் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, கேன்டீன் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, பிரின்சிபல் ரூம் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்படி வந்து நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆக்சஸ் பண்ணணும், இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் போய் நம்ம ஏதாவது வேலை செய்யணும், லேபில் போய் ப்ராக்டிஸ் பண்ணணும், இல்லை கேன்டீனில் போய் ஏதாவது சாப்பிடணும், பிரின்சிபலை பார்க்க போகணும், இப்படி நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலை, அதாவது ஒவ்வொரு மெத்தட். இந்த மெத்தடை எதையாவது செயல்படுத்தணும் அப்படின்னா, காலேஜில் கண்டிப்பாக அவங்க வந்து மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணும். அந்த மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணலைன்னா நீங்கள் காலேஜுக்குள்ளே போகவே முடியாது, லேபுக்கு போக முடியாது, ஆடிட்டோரியம் போக முடியாது, கிளாஸ்க்கு போக முடியாது, கேன்டீன் போக முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்போ மெயின் கேட் ஓப்பனிங் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் முக்கியமான ஆக்டிவிட்டி. இங்கே வந்து கீ இன்செர்ஷன்ங்கிறது தான் இம்பார்ட்டண்ட் ஆக்டிவிட்டி, இம்பார்ட்டண்ட் மெத்தட் இல்லை இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி. இங்கே வந்து மெயின் கேட் ஓப்பனிங் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி. இதே மாதிரி வீடு எடுத்துக்கிடுறோம். வீட்டில் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, வீட்டில் வந்து நிறைய சுவிட்ச் போர்டு இருக்குது. ஒவ்வொரு சுவிட்ச் போர்ட்லேயும் சுவிச்சஸ் இருக்குது. ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணால் ஃபேன் ஓடுது, ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணால் லைட் எரியுது, ஒன்று ஆன் பண்ணால் டியூப்லைட் எரியுது, ஒன்று ஏசி ஓடுது, ஃப்ரிட்ஜ் ஓடுது. இது எல்லாமே இருந்தாலும் மெயின் மீட்டர்னு ஒன்று இருக்குது. அந்த மீட்டரில் ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. அந்த ஆன் ஆஃப் சுவிட்சை ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, நீங்கள் வேறு எந்த மீட்டரை வேறு எந்த சுவிட்சை போட்டாலும் உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டு கிடைக்காது. அப்போது எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் உங்களுக்கு எந்த சுவிட்சை போட்டாலும் ஆன் ஆகணும் இல்லை ஆஃப் ஆகணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு மெயின் மீட்டரில் ஆன் அப்படிங்கிற ஒரு சுவிட்சை நீங்கள் ஆன் பண்ணியிருக்கணும். காலேஜில் நீங்கள் லேபுக்கு போகணும், ஆடிட்டோரியம் போகணும், இதை மாதிரிலாம் நினச்சிங்கன்னா மெயின் கேட் அப்படிங்கிற ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணும். பைக்கில் சாவி போட்டிருக்கணும். அப்போ கீ இன்செர்ஷன் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட் ஆக்டிவிட்டி இன் பைக். அது ஒரு முக்கியமான வேலை. அந்த வேலை தான் மீதி எல்லா வேலைகள், நீங்கள் பைக்கில் மீதி என்ன வேலை செஞ்சாலும் அதுக்குண்டான அவுட்புட்டை கொடுக்கறதுக்கு பைக்கில் கண்டிப்பாக சாவி போட்டிருக்கணும். காலேஜில் கண்டிப்பாக மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணியிருக்கணும். வீட்டில் கண்டிப்பாக மெயின் மீட்டரை ஆன் பண்ணியிருக்கணும். அப்போ இது வந்து இம்பார்ட்டண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாமா?
இந்த இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் மெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இம்பார்ட்டண்ட் ஆக்டிவிட்டிங்கிறத இனிமேல் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிறதுனால மெயின் மெத்தட் அப்படின்னு சொல்லணும். அப்போ இந்த மெயின் மெத்தட் கண்டிப்பாக எல்லா கிளாஸ்லேயும் இருக்கணும். இந்த மெயின் மெத்தட் இருந்தால் தான் ப்ரோக்ராம்லேருந்து அவுட்புட் வரும். பைக்கில் சாவி போட்டால் தான் பைக்கை ஓட்ட முடியும். மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணால் தான் காலேஜுக்குள்ளே போய் வேலை செய்ய முடியும். அப்போ ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒரு ஆக்டிவிட்டி மெயின் ஆக்டிவிட்டியாக இருக்குது. ஒரு இடத்துல சாவி போடுறது, ஒரு இடத்துல மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஆக்டிவிட்டி மெயின் ஆக்டிவிட்டியாக இருக்குது. அந்த மெயின் ஆக்டிவிட்டிக்கு என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு யோசித்து பார்த்து சரி அதுக்கு நம்ம மெயின்னே பேர் வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. இதுதான் மெயின் மெத்தட் வந்த கதை. அப்போது ஒரு ஜாவா ப்ரோக்ராமில் உங்களுக்கு அவுட்புட் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா, ப்ரோக்ராமுடைய எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக மெயின் மெத்தட் இருக்கணும். இதை டெக்னிக்கலாக இதை நிறைய கதை சொல்லுவாங்க. JDK வந்து டாட் ஜாவா ஃபைலை வந்து டாட் கிளாஸ் ஃபைலாக மாற்றுவோம், டாட் ஜாவா ஃபைலை டாட் கிளாஸ் ஃபைலாக மாற்றும். இப்போ டாட் கிளாஸ் ஃபைலாக மாற்றின அந்த டாட் கிளாஸ் ஃபைலை உங்களோட JVM கையில் எடுக்கும். அப்படி JVM கையில் எடுக்கும்போது JVM வந்து எங்கேருந்து ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுவோம்னா மெயின் மெத்தட் அப்படிங்கிற ஒன்றுலேருந்து தான் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்படி கதை சொல்லலாம். அது JDKனா என்ன, JVMனா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சவங்களுக்கு இப்போ நம்ம தொடக்க கட்டத்தில் புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப எளிதாக இருக்கிறது. மெயின் மெத்தடுங்கிறது கண்டிப்பாக வேணும். மெயின் மெத்தட் இருந்தால் தான் ப்ரோக்ராமோட அவுட்புட் வரும். இது தொடக்க கட்டத்துக்கு தான். இன்னும் போக போக மெயின் மெத்தடே இல்லாமல் கூட சில ப்ரோக்ராம்லலாம் அவுட்புட் எடுக்க முடியும். அது எப்படிங்கிறத வேறு நம்ம ஜாவா தொடரில் வேறு சில வீடியோக்களில் பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறது பொது நிலையில் நமக்கு நம்மளோட ப்ரோக்ராம்லேருந்து அவுட்புட் வரணும்னு நினைக்கிறோன்னா கண்டிப்பாக மெயின் அப்படிங்கிற மெத்தட் வேணும். இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வந்து ஸ்டாட்டிக்ங்கிற கீவேர்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம வந்து மெயின்கிற மெத்தட் வேணுங்கிறத பேசியிருக்கோம். இந்த மெயின்கிறது ஸ்டாட்டிக் அப்படிங்கிற மெத்தடாக இருக்குது. பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படிங்கிற மெத்தடாக இருக்குது. அப்போ பப்ளிக்ங்கிற வார்த்தையை ஏன் இங்கே பயன்படுத்துகிறாங்க, ஸ்டாட்டிக்ங்கிற வார்த்தையை ஏன் இங்கே பயன்படுத்துகிறாங்க, வாய்டுங்கிற வார்த்தையை ஏன் இங்கே பயன்படுத்துகிறாங்க, இந்த ஸ்ட்ரிங் இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸை அரேன்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரிங் அரே இது ARGS அப்படிங்கிறது ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுடைய சுருக்கம், இதை ஏன் இங்கே பயன்படுத்துகிறாங்க, இந்த பிராக்கெட்ஸ்லாம் ஏன் போடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பேசணும். அதை வேறு வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது கண்டிப்பாக ஒரு மெயின் மெத்தட் இருந்தால் தான் ப்ரோக்ராமில் அவுட்புட் வரும் அப்படிங்கிறது. அப்போ இந்த மெயின் மெத்தட் எங்கே இருக்கணும் அப்படின்னு கேட்டோன்னா, இந்த மெயின் மெத்தட் என்னோட கிளாஸுக்கு உள்ளே இருக்கணும். இப்போ மெயின் மீட்டர் எங்கே இருக்குது, வீட்டில் இருக்குது. பைக்கில் சாவி போடுற இடம் எங்கே இருக்குது, பைக்கில் ஒரு ஏரியாவில் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க, மொத்த பைக்கிலையும் கீ இன்சர்ஷன் ஏரியா மொத்த பைக்குக்கும் பரவி இல்லை. பைக்கில் பைக்குங்கிறத ஒரு கிளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கிளாஸில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் கீ இன்சர்ஷனுங்கிறது நடக்குது. அதே மாதிரி கேட் ஓப்பன் பண்ணுறதுங்கிறது மொத்த காலேஜுக்கும் பரவி இல்லை, ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் கேட்டை ஓப்பன் பண்ணுறதுங்கிறது இருக்குது. அப்போது ஆனால் அது அந்த கிளாஸுக்குள்ளே தான் இருக்குது. காலேஜுங்கிற கிளாஸுக்குள்ளே தான் மெயின் கேட் ஓப்பனிங்கிற ஆக்டிவிட்டி இருக்குது. இப்போ கீ இன்சர்ஷனுங்கிற ஆக்டிவிட்டி பைக்குங்கிற கிளாஸுக்கு உள்ளே தான் இருக்குது. அப்போது உங்களோட மெயின் மெத்தடும் கால்குலேட்டருங்கிற கிளாஸுக்கு உள்ளே ஆனால் மொத்தமும் பரவி இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கணும். அப்போது கால்குலேட்டருங்கிற கிளாஸ் லைன் நம்பர் 3 ஸ்டார்ட் ஆகுது. லைன் நம்பர் 3 ஸ்டார்ட் ஆகி அது லைன் நம்பர் 27 இங்கே முடியுது. லைன் நம்பர் 27 வரைக்கும் இந்த கிளாஸுங்கிற கிளாஸ் கால்குலேட்டருங்கிற கிளாஸ் இருக்குது. ஆனால் இந்த மொத்த கிளாஸுக்கும் மெயின் மெத்தட் இருக்க வேண்டிய தேவையில்லை. இந்த மெயின் மெத்தட் லைன் நம்பர் 6 ஸ்டார்ட் ஆகி லைன் நம்பர் 8 முடிஞ்சிருது. அப்போ மெயின் மெத்தட் எங்கே ஸ்டார்ட் ஆகணும், எங்கே முடியணும் அப்படிங்கிறது தான் இந்த ஓப்பனிங் பிரேஸும் இந்த க்ளோசிங் பிரேஸும். இந்த ஏரியாவுக்கு வந்து மெத்தட் டெஃபினிஷன் அப்படின்னு பேர். இதுக்கு வந்து மெத்தடோட சிக்னேச்சர்னு பேர். மெத்தட் சிக்னேச்சர், மெத்தட் டெஃபினிஷன் இதெல்லாம் பிறகு பேசுவோம். இப்போதைக்கு மெயின் மெத்தட் ஏன் எனக்கு வேணும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுருக்கேன். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே ஸ்டாட்டிக்ங்கிற கீவேர்டு ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.